சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் காவல்துறையினர் முன்பே மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவம் மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. இந்த பெண் யார், எதற்காக இந்த ரகளையில் ஈடுபட்டார் என்பதை விரிவாக பார்க்கலாம். இப்படி இரவு நேரத்தில் மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் ரகளையில் ஈடுபடுபவர்தான் சென்னை கொளத்தூர் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி ரேகா. 26 வயதான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் புத்தகரம் அருகே செல்லும் போது கீழே விழுந்துள்ளார். இதில் காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அருகில் இருந்தவர்கள் ரேகாவின் நண்பர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் அளித்து அவர்களை சம்பவ பகுதிக்கு வரவழைத்துள்ளனர். இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் தகாத வார்த்தையில் பேசி வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெரவள்ளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்தனர். ரேகா அவர்களிடமும் தரக்குறைவாக பேசி பெண் போலீசின் பெயர் அட்டை மற்றும் செல்போன் ஹெட்செட்டை அறுத்து அலப்பறையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவர் போலீசாரிடம் கடுமையாக பேசிய வீடியோவும் வைரலாகி உள்ளது. தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக தெரிவித்த அந்த பெண் ஒரு சட்டக்கல்லூரி மாணவியை இப்படி கேவலமாக அசிங்கப்படுத்தலாமா என கேள்வி எழுப்பினார். எல்லாருமே அங்க கூட்டிட்டு போறேன். ஐயா கூட்டிட்டே போறீங்க, வாங்க சொந்த வீடுங்க, எங்க சொந்த வீடுங்க, வாங்க போய் காத்துங்க, வாங்க ஆதார் கார்டு ரொம்ப குடுக்குறாங்க, என்ன கூட்டிட்டு போங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தப்பு இல்லையா, எவ்வளவு தப்பு இல்லாம எவ்வளவு நீங்க பேச அவசியம் இல்ல. எனக்கு 2 புள்ள இருக்கீங்க, எனக்கு என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் சிக்னல் பார்த்தா உழைக்கிறேன். புரியல சார், ஒரே 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 லா காலேஜ் செகண்ட் இயர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு இப்படி எல்லாம் போன அப்படி வச்சு அசிங்கப்படுத்துவாங்கன்னா சாரி சார், சாரி சார், மூடி போடல சார். ஒரு லா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இவ்வளவு கேவலமா தான் அசிங்க பார்க்கறாங்க. நான் பண்ணோம் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்கா எனக்கு. இங்க கால் போலீஸ் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என கூறிய ரேகா, எனது குடும்பத்தில் ஐஏஎஸ், எஸ்பி, சிஐடி எல்லாரும் இருக்காங்க, காமிக்கவா என உதார் விடவும் செய்தார். நள்ளிரவு என்பதால்
ஒரு வழியாக அந்த பெண்ணை போலீசார் சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். பிறகு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். நள்ளிரவு நேரத்தில் மது அருந்திவிட்டு போலீசார் முன்னிலையிலேயே ரகளை காட்டிய சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.